ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிவிஆர் கிராஃப்ட் ஸ்டுடியோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் குக்கரோட அந்த கேஸ்கெட் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. நம்ம யூஸ் பண்ணாமல் டஸ்ட்பினில் எதுவுமே போட தேவை. அதுலேயும் ஒரு அமேசிங்கான கிராஃப்ட் ஐடியோட இன்றைக்கி வந்திருக்கேன். என்னென்னு பார்ப்போமா. இப்போ வந்து நான் என்கிட்ட ஆரஞ்சு கலர் சாட்டன் ரிப்பன் இருக்குது. அதை வந்துட்டு என் கேஸ்கெட்டில் இருக்க ஃபுல்லாகவே நம்ம ரொட்டேட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சிடலாம். ரவுண்ட் பண்ணி அது ஃபுல்லாகவே கவர் பண்ணலாம். அது கவர் பண்ண அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்ட்டு. இப்போ வந்து என்ன பண்ணோம், ஆரஞ்சுக்கு வந்து க்ரீன் நல்லாவே செட் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், பூக்கட்டர் நூல் தான் வந்துச்சு. உங்கள் கிட்டே வந்து உள்ளன் த்ரெட் இருந்துச்சு, நீங்கள் அதுலேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் கிட்டே சாட்டன் ரிப்பன் அதை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைனா த்ரெட்டு வச்சு ஃபுல்லாகவே கேஸ்கெட் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதில் என்ன அமேசிங்கான ஐடியா வந்திருக்கேன், எனக்கு ட்ரீம் கேச்சர் நான் யோசிச்சிருக்கேன். ஸோ ட்ரீம் கேச்சர் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு மேலே நாட் போட்டுடலாம். நாட் போட்டு ஃபஸ்ட்டு லேயர் ஃபுல்லாகவே நம்ம வந்து நாட் மட்டும் தான் போட போகிறோம். உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக நம்ம இன்ச் வந்து நம்ம எடுக்க முடியல அப்படின்னா, நம்ம இன்ச் வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் பென்சிலில். ஃபஸ்ட்டு ஒரு உங்கள் எந்த அளவுக்கு உங்கள் கேஸ்கெட் பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இத்தனை ரவுண்ட் மட்டும்தான் நாட் போடணும் அப்படின்ற மாதிரி நம்ம கோடு போட்டு ஃபுல்லாக பண்ணிடலாம். எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கே தான் போய் எண்டிங்கும் இதில் முடியும். முடிஞ்ச அப்புறம் ரெண்டு நாட் போட்டுக்கோங்க, ஏன்னா டைட்டாக அந்த லேயர் முடியணுன்றதுக்காக. செகண்ட் லேயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஆல்ரெடி லாஸ்ட்டாக என் பண்ணல, அதில் பாதி மட்டும் நடுப்பகுதி எடுத்து அதில் ரொட்டேட் பண்ணி நாட் போட்டுறோம். செகண்ட் லேயருக்கு வந்து நான் பீச் யூஸ் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா பீச் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம த்ரெட்டு வந்து கோத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம போட்டிருந்தோம்ல ஃபஸ்ட்டு வலை, அந்த வலையிலேருந்து எடுத்து திருப்பி அதே வெளியே விட்டோம்னா அந்த பீச் நல்லாவே சென்டர் பொசிஷனாக போயிடும். பார்க்க நல்லாவே லுக் கொடுக்கும். அதே மாதிரி நான் என்கிட்ட பீச் கலர் இருந்துச்சு. ஸோ நான் பீச் கலர் வந்துட்டு இதுக்கு நல்லா செட் ஆகும் அப்படின்றதுக்காக இந்த பீச் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பீச் எந்த ஹோல் எந்த சைஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் த்ரெட்டும் எடுத்துக்கலாம், ப்ளஸ் நீடலும் எடுக்கணும். உங்கள் கிட்ட வந்துட்டு ட்ரீம் கேச்சர் செட் இருந்துச்சு, நீங்கள் அதிலே ட்ரை பண்ணலாம். இல்லை இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி கேஸ்கெட்டோ இது துணிக்காய் போடுற கம்பி இருந்துச்சுன்னா அதையே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்து அதில் த்ரெட்டு சுற்றி அதுலேயும் ஒரு ட்ரீம் கேச்சர் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி அமேசிங்கான ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட் செகண்ட் லேயர் வந்து முடிக்க போகிறோம் ஆல்மோஸ்ட். அதே மாதிரி எல்லாத்துக்குமே பீட்ஸ் கோத்து கோத்து நம்ம முடிச்சிடலாம். உங்களுக்கு பீட்ஸ் வைக்கும் போது நம்ம எம்டி பீட்ஸ் இல்லாமல் பண்ணால் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பீட்ஸ் வைக்கும்போது இன்னும் நம்மளுக்கு நல்லா லுக் கொடுக்கும் நம்ம ட்ரீம் கேச்சர். நான் நல்லாவே நாட் போட்டு செகண்ட் லேயர் முடிக்க போகிறேன். செகண்ட் லேயர் முடிக்கும் போது நம்மளுக்கு தேர்ட் லேயர் ஸ்டார்ட் பண்ணும் போதில் அதுக்கு வந்துட்டு முன்னாடியே ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பீட்ஸ் நவுராகமாக இருக்கும் எண்டிங்கில். திருப்பியும் நம்ம வந்துட்டு தேர்ட் லேயர் செய்ய போகிறோம். தேர்ட் லேயர்லேருந்து எண்டிங் வரைக்குமே நம்ம வெறும் நாட் மட்டும்தான் போட போகிறோம். அதனால் ஈஸியாகவே நாட் போடுறது உங்களுக்கு ஈஸி தான். ஆனால் நம்ம ஒவ்வொன்றதும் போடும் போது கையில் இழுத்து பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா அது லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகிடுச்சுன்னா வச்சுக்கோங்க, திருப்பி அதுக்கடுத்த லேயர் போடும் போது இழுக்கும் போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் தெரிஞ்சோம், ஈவனாக தெரியணும். அப்போ தான் ட்ரீம் கேச்சர் வந்து நமக்கு நல்ல லுக் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சி இது பண்ணுங்கள், இழுத்து விட்டுருங்க. ஒவ்வொரு நாட் போடும் போதும் நம்ம நல்லா டைட் பண்ணி டைட்டாக இழுக்கணும். ரொம்ப டைட்டாக இழுத்துட்டோன்னா பூணூல் என்ன ஆகிடும்னா ரொம்ப இருக்கிற சைஸோட ரொம்ப மெலிசாக போயிடும். மெலிசாக போகும்போது நம்ம ஒரு இழு இழுத்துட்டோம்னா நூல் வந்து பிஞ்சு போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள். ஊசி குத்திக்காமையும் சேஃபாக பண்ணணும். இப்போ வந்து நம்ம அதே லேயர் தான் எண்டிங் வரைக்கும் எப்படி பண்ணுறோம்னு நல்ல பொறுமையாகவே பாருங்கள். இந்த ட்ரீம் கேச்சர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நல்லா நாட் போட்டே வாங்க. ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் கூட இல்லை ட்ரீம் கேச்சர் செய்கிறது. அதுலேயே வெரைட்டி ஆஃப் ட்ரீம் கேச்சர் நம்ம செய்யலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை அப்லோட் பண்ணுறேன். நல்லா இழுத்து விட்டு நாட் போட்டுருங்க. ரொம்ப இழுத்துட்டோம்னாலும் நம்ம ட்ரீம் கேச்சர் வந்து ரொம்ப இழுத்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் தெரியும். ஸோ நம்ம கரெக்டாக அளவெடுத்து போக போக சின்ன சைட்டே இருக்கும் அந்த ட்ரையாங்கிள் ஷேப். ஸோ வந்துட்டு நல்லா கொஞ்சம் பார்த்து எங்கெங்கே விட்டோம் அப்படின்றத பார்த்து நாட் போட்டுக்கலாம். பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த கிராஃப்ட் வந்துட்டு. இதில் வந்துட்டு நல்லா இழுத்து விட்டுட்டே இருக்கணும். ஒரே ப்ராசஸ் தான், ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுமோ எண்டிங் வரைக்கும் அதே ப்ராசஸ் தான், இல்லை வேறு எந்த இதுவும் இல்லை. அந்த பீட்ஸ் போடும் போது மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ வந்துட்டு நம்ம கரெக்டாக சின்ன ரவுண்ட் வர வரைக்குமே நம்ம ஷேப் நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் நடுவில் வர வரைக்குமே நம்ம வந்துட்டு அதே டைப்பில் தான் நம்ம ட்ரையாங்கிள் உருவாக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு லேயருக்கும் லாஸ்ட்டாக நம்மளுக்கு கேப் சின்னஸாக வரும்போது என்ன பண்ணுறோன்னா, நம்ம அதே மாதிரி எந்த பீச் யூஸ் பண்ணுவோம், ரொம்ப பெருசாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சின்ன சின்னசாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஆரஞ்சு கலர் ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே கோத்துட்டு செகண்ட் இது நம்ம எப்படி நார்மலாக துணியில் வந்துட்டு பட்டனோ இது மாதிரி தைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம உள்ளே விட்டு எடுத்துடலாம். நல்லாவே ஒரு 4-5 நாள் போட்டுக்கலாம் ஊசி வச்சுட்டு.
அதுக்கப்புறம் இதை நம்ம சிஸ்ஸர் வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே பொசிஷன் ட்ரீம் கேச்சர் வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. கீழே வந்துட்டு விங்ஸ் வைப்பாங்களே அந்த விங்ஸ் என்கிட்ட இல்லை. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி க்ரீன் கலரோட உள்ள பூக்கட்டுற நூலையும் நான் நல்லாவே ஒரு 20 times வந்து நான் ரொட்டேட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 20-25 வச்சுக்கோங்க. நல்லா பெருசாக வந்தால் தான் அது பார்க்க நல்லாயிருக்கும். உங்ககிட்ட விங்ஸ் இருந்துச்சு, ட்ரீம் கேச்சர் வந்து ஃபெதர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நான் வந்து த்ரெட் எடுத்துட்டேன். அதை வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் நல்லாவே பார்க்க பெருசாக இருந்தால் தான் நம்ம அதை வந்து நடுப்போ லாஸ்ட் எட்ஜில் வந்து ஒரு 2-3 ரொட்டேட் பண்ணி டைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அது மேலே வந்துட்டு அழகாக ஷேப்பாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா த்ரெட் வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம இது டபுளாக தானே ரொட்டேட் பண்ணோம், அதனால் சிங்கிள் த்ரெட்டாக மாற மாதிரி நம்ம எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரே லெவலில் ஷேப்பில் வந்து நம்ம சிசர் வச்சு நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுறோன்னா நான் வந்துட்டு எங்கேயாச்சும் இது கொஞ்சம் த்ரெட் இதாகிடுச்சுன்னு நடுவில் வந்துட்டு ஊசி வச்சு நூல் கொத்துட்றேன். அந்த மாதிரி நூல் எடுத்து அளவை எடுத்துட்டு கீழே வந்து நம்ம நாட் போட்டுக்கிறோம் நூல் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு பூ கட்டுற நூலும். ஸோ வந்துட்டு நல்லாவே டைப் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 தடவை வந்து நம்ம டைப் பண்ணுறோம், அது கொஞ்சம் குண்டாக இருக்கும், வெளியும் வராது. இழுத்து விட்டுக்கோங்க. நம்ம ஊசி வச்சு கோக்குமா நடுவில் வச்சு கோக்குமா த்ரெட்டெல்லாம் படர்ந்துடும். அப்போ வந்து நம்ம நல்லா இது இழுத்து விட்டுறலாம். அதே மாதிரி அங்கே 4 டை போட்டுடலாம். ஏன்னா கொஞ்சம் ஷேப் மாற மாதிரி இருந்துச்சுன்னா ஊசி வச்சு நம்ம இது கோத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம்னா திருப்பி நான் 2-3 இது பண்ணுறேன், இழுத்து விட்டுக்கோங்க. இழுக்கும் போது அது ஆக்வர்டாக இருக்கும்போது நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நான் அதே மாதிரி பீச் கலர் பீட்ஸ் வந்துட்டு ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கோல்டன் கலர் ஊசி போகிற மாதிரி ஒரு பீட்ஸ் எடுத்திருக்கேன். கோல்டன் கலர் எடுத்துகிட்டு என்கிட்ட வந்துட்டு பிங்க் கலரில் வந்துட்டு பீட்ஸ் இருந்துச்சு. நடுப்பகுதிக்கு வந்து நான் 7 பீட்ஸ் யூஸ் பண்ணேன். அதே மாதிரி சைடில் 2 பக்கமும் ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டு அதையும் உங்களுக்கு எப்படி, அதில் வந்து நான் 5 பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பிங்க் கலர் மட்டுமா ஒரே ப்ராசஸ் தான், எல்லாமே ஒரே ஷேப் இருந்துச்சு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் 3 மட்டும் தான் செஞ்சுருக்கோம். அதே மாதிரி ஒன்று லேயர் லேயராக ஃபஸ்ட்டு வந்துட்டு 1, 2 அந்த மாதிரி தான் ஈஸியாக நாட் டைப் பண்ணிவிட்டு ரொம்ப இழுத்து கட் பண்ணிட்டீங்கன்னா அது பிரிஞ்சு வந்துடும். ஸோ கட் பண்ணிவிட்டு ஒரு 4 தடவையாக நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு அது நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக அதை மாட்டுறதுக்கு வந்துட்டு நம்ம த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம லப்பர் பேண்ட் வந்துட்டு பென்சிலில் நாட் போடுவோம்ல, அதே மாதிரி போட்டோம்னா நம்ம கட்டை கூட தேவையில்லை, இழுத்து போட்டலாம். இந்த இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.